حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله காக்க செஞ்சு பயானை பார்த்தா நாம எல்லாம் ஆரிஃப் பில்லாவ போயிட்டு நம்மள்ட்ட மேபடியும் வரமாட்டான் சொன்னா என்ன உங்கள்ட்ட வர்றதே இல்லையா? நம்மள்ட்ட வர்றான் பாவ ஓயாம வர்றான். ஒரு பெரிய ஆளு வாது சொல்லிவிட்டு ஜனங்கள்லாம் முசாஃபா செஞ்சவன ரெண்டு கையும் இப்படி நீட்டி விட்டான். ஏன்னா கும்ப ஜாஸ்தி, எல்லாருக்கும் ரெண்டு கையும் கொடுக்க முடியல. ஒருத்தர் இந்த நேரத்தை தொடரா, ஒருத்தர் விரல தொடரா, ஒருத்தர் சட்டையை தொடுக்கிறார், முழங்கை தொடுக்கிறார், தோல்பிட்டு யாருக்கு என்ன கிடைச்சா அறுபாடு போயிட்டே இருக்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய கண்ணியமா போச்சு. எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு விரல் பட்டா போதும், நெகம் பட்டா போதும், இப்படிலாம் முசாஃபா செய்யறாங்க. எல்லா கூட்டம் முடிஞ்சு போனா கடைசியில பள்ளியாசல் விட்டு இறங்கும் போது கடைசியில ஒருத்தர் நின்றான் தனியா முசாஃபா. ஏன்னா இவ்வளவு பேர் கும்பல்ல அடிச்சு பிடிச்சிட்டு முசாஃபா செய்ய விரல் பட்டா போதும்னு நினைச்சாங்க. பரகத்துக்கு நீ தனியா நிக்கிற, ரெண்டு கையும் வேணும்ட்டு நீ யாருண்டாங்க? நீங்க அந்த ரெண்டு கை நீட்டிக்கிட்டு இருக்கும் போது உங்க கூட தானே இருந்தங்க. யாரா பயிலண்ட? நான் தாங்க இப்பிலிசி. அந்த ரெண்டு கையை நீங்க பெருமையோட வந்தீங்களோ, எனக்கு மேல பெரிய மனுஷன் இல்லண்டு, அது நீங்களா? நான் தான் அப்படின்னா விளங்குறீங்களா என்ன அப்படின்னு சர்க்கார் ஒருத்தர் கதை சொன்னாங்க. அதனால ஆரிஃபி பில்லாவை போயிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்காதப்பா. என்ன அவனும் ரொம்ப விஷயம் விளங்குனவன், அவனும் வந்துகிட்டே தான் இருப்பான், அவன் தொக்கி வந்துகிட்டே இருப்பான். சொல்ல கேட்டுக்கு, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை, எவ்வளவு பெரிய இமாம். சக்கராத்து நடக்குது, விரலால் இப்படி கை காட்டுறாங்க, இப்படியே கை காட்டுறாங்க. நாமளாக இருந்தா என்ன சொல்லு, நஃபீஸ் பாத் செய்கிறாங்க. ஒரு ஹசரத்துடைய மகனார், இமாமருடைய மகனார் நின்று கொஞ்சம் கொஞ்சம் இடையில உஷார் வருது, உணர்வு வருது. பாபா என்ன விரலால் ஜாட காமிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ மகான் சொல்கிறாக, மகனே ஷைத்தான் மின்னால் நின்று விரலை போட்டு பிணைஞ்சிக்கிறான்ப்பா. அகமதே என் சூழ்ச்சியை விட்டு நீ தப்பிச்சிட்டியே, நீ அல்லாவுடைய ரஹமத்துக்கு ஆளாயிட்டியே, உன்னை கெடுக்க முடியலையே, உன்னை நரகத்தில் கொண்டு சேர்க்க முடியலேன்னு விரலை முறிச்சுக்கிறான். உன்னுடைய சூழ்ச்சிகளில் இதுவும் ஒரு சூழ்ச்சி, இன்னும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொன்னேன். சைத்தானுக்கு சொல்றேன், இன்னும் நிம்மதி இல்லை. என்ன அவன் கடைசி மூச்சு வரை காப்பாத்தாத வரைக்கும் நாம தான் அந்த துவாவில் இருக்கிறோமே. மூச்சு திணறும் மரண வேளை மன்னர் நீர் வரணும். யார் மன்னர்னா? யார் மா மன்னர் இருலோக ரட்சகர் மதீனாவுடைய மன்னர் வரும். மூச்சு திணறும் மரண வேளை மன்னர் நீர் வரணும். மாய இபுலி சதியை வெல்ல திறனும் நீர் தரணும். தூய கலிமா நாவில் வரணும் நினைவு நீர் தரணும். சர்க்கார் கூட இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் தஆலா சல்லல்லாஹு கூட இருக்கிறான். போய் அல்லாஹ் கூட இருக்கிறான். அன்னபி அவுலாபில் மூமினி மின் அன்ஃபுசிஹிம் அக்ரபுடி மானா வந்திருக்கு. அல்லாஹ்வும் இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வும் இருக்கிறாங்க. ஈமான அவங்க தான் காப்பாற்றணும். இந்த ஈமான நாம காப்பாற்ற முடியாது போல. ஒரு ரிவாயத்தை நான் பார்த்தேன், மூமினுடைய இஸ்ராயல் அலிஸ்லாம் நெத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதிவிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருக்கான். நெத்திய அவர் எப்படி படிப்பார்? மூமினுடைய ரூஹ கைப்பற்ற வர்றார் பாருங்க. இவன் வாழ்நாளெல்லாம் அந்த கலிமாவை கொண்டாடணும்னு வச்சுக்க சொல்லிக்கிட்டே இருந்தவன் வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் அவர் முகத்தை தானே அந்த மனுஷனை முகத்தை தானே பார்ப்பான். அந்த நெத்தியை பார்த்துட்டு தொகரா எழுதிருந்தா படிப்போம்ல. இப்போ இது தொங்க விட்டதே அதுக்கு தான். ஒரு தடவை எல்லாரும் படித்தவொடனே லா இல்லாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசேன் தொகரா வீட்டில் வைக்கிறது என்னத்துக்கு? ஒரு தடவை நாவில் அந்த பேர் வந்துடும். இப்போ அவர் நெத்தியில் எழுதியிருக்கிறாள், அதை இந்த மோமினா நடியான் எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவனை ஈமானோட மௌத்தாக்கு அல்லாஹ் பிரியப்பட்டா இஸ்ராயலுடைய நெத்தியில் எழுதியிருக்கிறத பார்த்து இவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் அதை படிச்சு முடிக்கும் போது அவர் ரூஹ கைப்பற்ற சொல்லிடுறான். இஸ்ராயலுக்கு தெரியாதான், அவருக்கு தெரியாதான். ஈமானோட மௌத்தாகிறது நம்ம கலிமாவை காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த. ஆனால் சில பாவிகளுடைய ஈமான் புடுங்கப்பட்ட நிலையில மரணம் அடைகிறார்கள் என்று மகான்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான. ஆனா அத்தகைய பாவங்கள் நம்மை கொண்டு நிகழாது இருக்க அல்லாஹ் நம்மளை நிச்சயமா பாதுகாப்பான. நஃப்ஸு ஷைத்தானுடைய தீங்கல் விட்டு அப்படி சில பாவங்கள். அதனால வெறுத்து அல்லாஹு தாலா ஈமான நெஞ்சில வச்சு இந்த அக்கிரமம் செஞ்சு அந்த ஈமான வாங்கிறேன்னு வாங்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். நாம தான் இந்த மாதிரி புனித இரவுகளில் மன்னிச்சு அல்லாஹ் கேட்கிறோம். அல்லாஹ் கேட்டாங்க கபூல் செய்ய நல்லா என்ன விளங்குச்சுங்க. அப்ப ஷைத்தான் என்ன சொல்றான், உயிர் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நாம ஓரளவு முறியுது சமதுக்காக. ஒரு முறியுது காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தார் தவத்துலமா, மார்க்கம் மசாலா ஒண்ணு படிக்காம ஒருபாடு காட்டுல சுத்திக்கிட்டே இருந்தார். போட்டா நடுகாட்டுல ஒரு கடை இருக்கு. கடை என்ன கடை? கடிவாள கடை. குதிரைக்கு போடுற கடிவாளமா ஆயிரக்கணக்கில் தொங்க விட்டுருக்கு. இவன் போய் கேட்டான், குதிரையும் இல்லை வண்டியும் இல்லை, இங்க என்ன கடிவாள கடை? இது சொன்னா, இது குதிரைக்கு போடுறது இல்லைங்க, குதிரைக்கு போடுற மாதிரி கடிவாள கடை செஞ்சிருக்கிறேன். இது வந்து எனக்கு வசப்படாத ஆளுகள், மனிதர்களை வசப்படுத்துறதுக்குள்ள கடியாளம். நான் வந்து ஷைத்தான், அதுக்காக கடிவாளம் செஞ்சு மாட்டிருக்கிறேன்.
இவர் முறியது வாங்கி மேல போயிட்டோம்னு நினைச்சிருந்தாருங்களா? வந்துருச்சு கைஃபியல், ஐயோக்கிய பயலு, நான் எப்பேற்பட்ட காமியினுடைய முந்தானை பிடிச்சிருக்கிறேன், எனக்கும் அவங்ககிட்ட கடிவாளம் இருக்கும், பாரு நல்ல விதமா. அவன் என்ன செஞ்சா, அவன் பழக்கமே ஆளை முந்தி தூக்கி விட்டுருவான். அவன் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களை மாதிரி ஆளுக்கு கடிவாளமே இல்லைங்க, கடைசியில உங்களை மாதிரி ஆளு கடிவாளமே இல்லை, ஆக அவ்வளவு பெரிய ஆளு போல இருக்கு, நீங்க என் கடிவாளத்துல கூட நீங்க கட்டுப்பட மாட்டீங்க, முந்தி தூக்கி விட்டுருவான். தூக்கி விடுறது அவன் பழக்கம். இவருக்கு இன்னும் கொஞ்சம் கைஃபியத்து வந்துருச்சு. ஆ சர்த்தா நாம முறிவு வாங்கி மேல போனது முன்னால அட்வான்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அயோக்கிய பையன் கடிவாளம் செஞ்சானா, கடைசியில் நமக்கு இல்ல கடிவாளம், நமக்கு எப்படி கடிவாளம் முடியும் அப்படின்னு போனான். கொஞ்ச தூரம் போனோம்னாவே கொஞ்சம் கோச்சிக்காம வாங்க, இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லிவிடுறேன். மறுபடியும் ஒரு விறப்பு முறப்போட வந்துட்டார். வந்து நின்று நல்லா பாரு, ஒன்னு ஒன்னா பாரு, பெரட்டி பெரட்டி பாரு, ஒரு தடவை நூறு தடவை பாருறா, எம்மிட்டு பாத்துருக்கிறேன், எம்மிட்டு கிதா போதிருக்கிறேன், என்னென்ன பெரட்டி பாரு, நல்லா பாருட்டா, நீரும் பெரட்டிட்டா, நானும் பெரட்டி இருக்கிறேன், நீரும் பெரட்டிட்டாரு. இப்ப அவன் பார்க்கணும் இல்லைங்க, ஒன்னு ஒண்ணா நவுத்தி பார்க்கணும்ல, போனவரை கூப்பிட்டவன் இப்ப பார்க்காம நிக்கிறான். இவர் கேட்டாரு, என்னப்பா போன மனுஷனை கூப்பிட்டே பார்க்காம நிக்கிறேன், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு அடிவாளம் தேவையே இல்லை, போண்ட போனே வாண்டான். ஒரு கதை சொல்றேன் சமதுக்காக்கா, நாம அப்படி ஆளா இருக்கோம், நமக்கு கடிவாளம் வேணும், அதனால எங்கேயோ போயிட்டோம்னு நினைக்க கூடாது. சர்க்கார் ஒருத்தர சொன்னாங்க, அல்லாவுடைய மாரிஃபத்து ஒரு அளவு படிச்சுக்கிட்டப்பா, ஷைத்தானுடைய மாரிஃபத்து கொஞ்சம் படிச்சுக்கிட்ட. அவன் யார்? அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொர்க்கத்துட்டு வெளியாகி விட்டான். அல்லாவும் எச்சரிக்கை செஞ்சிருக்க, யா பனி ஆதம் லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபாயுக்கும் மினல் ஜன்னா. உன் பாவா அம்மா வெளியாக்குற உன்ன உள்ள போடுவான், நீனும் எச்சரிக்கையாருன்ட்டா, உள்ள இருந்தவங்கள வெளியில கொண்டு வந்தான், நீ வெளியில இருக்கிறனால உள்ள போகாம கெடுப்பான், ரெண்டு இந்த ரெண்டு பேரும் தான் அவன் செய்வான். கடைசியில அல்லாஹு ஜல்ல ஷானுஹு பாதுகாப்பா இன்ஷா அல்லாஹ், மாயூஸ் வேணாம் லைலத்துல் கத்ர் ஆச்சுங்களா, ஹக்குத்தால் அப்படி என்னாச்சுங்க. அப்ப அல்லா என்ன சொல்லிவிட்டான், என்னுடைய ஜலால் மீது என் சங்கை மீது சத்தியமாக அவர்கள் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டான். ஹக்குத்தாலாவுடைய இத்தகைய கஃபாரியத் மன்னிக்கும் தன்மையின் மீது நாம் அர்ப்பணமாகிவிட வேண்டும். தன்னுடைய சங்கை மீதும் ஜலால் மீதும் சத்தியம் செய்து என் அடியார்கள் என்னிடம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவித்து அது முடிச்சாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள், எந்த ஒருவர் கியாம நாளில் தன்னுடைய பட்டோலையை பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறாரோ அவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதி வரட்டும். தன்னுடைய பட்டோலையை பார்த்து கியாம நாளில் பட்டோலை கையில கொடுப்பான்ல, அந்த நன்மை தன்மைகளை பார்த்து ஒரு மனுஷன் சந்தோஷப்பட பிரியமனா, அதிகமா அவர் இஸ்திக்ஃபார் ஓதட்டும், அஸ்தக்ஃபிர் அதிகமா ஓதட்டும். அஸ்தக்ஃபிர் ஆனது லாஹுல் ஓதன கதையா இருக்க கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வதுப் இலை. இந்த இந்த இஸ்திக்ஃபாரு ராத்திரிக்கு ஒரு மனுஷன் மூணு தடவை தூங்கி விட்டு ஓதி விட்டு தூங்கி அந்த நெத்தரையிலே மௌத்தா போனா நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவான். அதுல அவ்வளவு பெரிய சக்தி என்ன இருக்கு, அதெல்லாம் நீண்ட நேரம் விளக்க வேண்டியது. ராவ் சுருக்கமா இருக்கு. ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, பாவியான அடியான அல்லாஹுவின் சமூகத்தில் கைகளை தூக்கி யாரப்பி என்று சொல்லி இஸ்திக்ஃபார் செய்யும் போது கேட்டுங்க, மலக்குகள் அவனின் சப்தத்தை தடுத்து விடுகிறார்கள். இப்ப நீங்க யோசிப்பீங்க, இவன் சத்தத்தை தடுக்கிறது மலக்குக்கு என்ன பவர் இருக்கு, என்ன இவர் வாயை தொடக்கூடாம ஆக்கி விடுறான். மலக்குகள் கூட இருக்கிறாங்களப்பா, அவங்க பிரேக் போட்டுறாங்க, தடுத்து விடுகிறார்கள். ஏன், இந்த பாவியின் அசுத்தமான சத்தம் அல்ல அளவில் போய் சேரக்கூடாது என்பது மலக்குகள் விருப்பம், மலக்களுடைய விருப்பம். இந்த அயோக்கியனுடைய சத்தம் அல்லாஹ் கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு மாரிஃபத்தா இருக்கு. பையன் உள்ள நினைச்சா ஊமைக்கு ஊமை அஸ்தகஃபில் அப்படி சொல்லுவான், ஒரு மனுஷனுக்கு வாயே இல்லை அவன் அஸ்தகஃபில் எப்படி ஓதுவான் இஸ்திக்ஃபார், அப்புறம் மலாயித் முறையில் தடுக்கிறது. அவர்களுக்கு மாரிஃபத் இல்லையே, இவன் உள்ள நினைச்சாலும் அல்லாஹ் தெரிஞ்சு போகுது, அவர்களுக்குள்ள விளக்க முடியும். அஸ்தகஃபில்லான்னு சொல்ல ஆரம்பிச்சா மெதுவாக வாயை அடைக்கிறான். ஏன், இந்த பாவியினுடைய அசுத்தமான சத்தம் அல்லாஹ் கேட்கக்கூடாது. மூன்று தடவை இப்படியே நிகழ்கிறது. நாலாவது தடவை அந்த பாவியான அடியான அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத்து பொங்கி விடுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து ஜோஷில வருதான். அது சமயம் அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்கிறான், நீங்கள் என் அடியானின் இனிமையான ரம்மியமான இந்த சப்தத்தை எதுவரை தடுத்து கொண்டே இருப்பீர்கள். தடுத்து கொண்டே இருப்பீர்கள் என் அடியானுக்கு, என் அடியானுக்கு அவன் பாவங்களை மன்னிப்பவன் என்னை தவிர யாரும் இல்லை என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. அடியான் அடிமைக்கு தெரிஞ்சு போச்சான், என் பாவத்தை மன்னிக்கிற அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, ஆகையால் நீங்களே சாட்சியாக இருங்கள், நான் அந்த அடியானை மன்னித்து விட்டேன் என்று மலக்குகளிடம் சொல்லுகிறான் ஹதீஸ். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது, நீங்கள் கியாம நாளில் திடுக்கங்களை விட்டும் அச்சந்தீர்ந்து இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் அல்லாஹ். அச்சந்தீர்ந்து
மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆம் என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் தாய் தகப்பனுக்காகவும் மரணித்த ஹயாத்தாக இருக்கும் முஸ்லிம்களுக்காகவும் இஸ்திகுஃபார் செய்யுங்கள் என்று ஹக்கு தஆலா சொன்னான். இந்த ஹதீஸ் படிக்கு பார்த்தா நம்ம துவாவிலே நாயகம் வச்சு கொடுத்துட்டு நாம ஓதுறோமா, துவா மாசூரா ஓதுறோமா, அல்லாஹும் மக்ஃபிர் லீ வலி வாலி தைய வலி உஸ்தாதி வலி ஜமீல் மோமினினா வல் மோமினாதி வல் முஸ்லிமீனா வல் முஸ்லிமாதி அல் அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாதி. இப்ப இந்த பார்த்தா இந்த ரிவாயத் படிக்கு நம்ம தொழுகையிலே வைக்கப்பட்டு போச்சு. ஒவ்வொரு நாளும் முஸ்லீமுடைய பட்டோலை கணக்கு முடிக்கப்படும் போது அன்னன்னைக்கு டெய்லி குறிப்புமா, வியாபாரிகளுக்கு சீக்கிரம் வழங்கும். அன்னன்னைக்கு பட்டோலை கணக்கு முடிக்கும் போது அதில் இஸ்திகுஃபாரு கலப்பில்லாமல் இருந்தால் அந்த பட்டோலை கருத்த நிறமுடையதாக காட்சி அளிக்கிறது. நீ என்ன நம்ம செஞ்சிருந்தாலும் இஸ்திகுஃபார் இல்லாடி பட்டோலை கருப்பா போயிடுதான். அந்த பட்டோலையில் இஸ்திகுஃபாரு கலந்திருந்தால் அது 100 ஜோதிமயமாக காட்சி அளிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானார்கள், யாருடைய பட்டோலையில் இஸ்திகுஃபார் குவிந்து இருக்குமோ அவர் பரக்கத்தும் சீதேவித்தனமும் உடையவராக இருப்பார். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கு? ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வஆலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அந்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனி வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம தஹிர் குலூபனா அன் கைரிக யா அல்லாஹ் வ நவ்விர் குலூபனா பினூரி மாரிஃபதிக அபதன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஹினா பிக வ அமீத்னா அன் கைரிக யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸாலுகல் குர்ப மின்க வ நல்தரு இலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஃபித் துன்யா பி குலூபினா வ ஃபில் ஆகிரதி பி ஆயுனினா யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம தஈம்னா மின் தாமி குர்பிக வஸ்கினா மின் ஷராபி உன்ஸிக யா அல்லாஹ். அல்லாஹும்ம அதிமிம் அலைனா நிஅமத்தக வர்ஸுக்னா உஸூலக தாம். அல்லாஹும்ம இன்னா நஸாலுக லஜ்ஜத நவ்ரி இலா வஜ்ஹிக வ ஷௌக்கி இலா லிகாயிக ஃபி கைரி லர்ராயி முலிரத்தி வலா ஃபித்னத்தி முலில்லா. யா அல்லாஹ், நாங்கள் உன்னடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இஸ்லாத்தை கொடுத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஈமானை கொடுத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உன்னுடைய திருமறையை கொடுத்து, உன்னுடைய ஹபீபு நாயகத்தை எங்களுக்கு நபியா கொடுத்து, யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலான் எங்களுக்கு நீ நசீபாக்கி வச்சு, யா அல்லாஹ் ரமலானுடைய நோன்புகளையும் தராவி தொழுகை எங்களுக்கு நீ கொடுத்து, யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு கொடுத்து அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த இரவை 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவாக நீ கொடுத்திருக்கிற அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த இரவனுடைய அந்தஸ்து எங்களுக்கு சரியாக தெரிய, யா அல்லாஹ் நாங்கள் மார்க்க ஞானம் குறைந்தவர்கள் ரப்பே, யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அந்தஸ்தை விளங்காதவர்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்து தெரியாததுனால உனக்கு எவ்வளவு நாங்கள் மாறு செய்திருக்கிறோம் அல்லாஹ், யா அல்லாஹ் என்றாலும் இப்ப தற்சமயம் இந்த புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக பச்சாதாபப்படுகிறோம், நாங்கள் மனம் வருந்துகிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்க பாவம் செய்து சந்தோஷமாக இல்லை என்பது உனக்கு தெரியும் அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் சதா சங்கடப்பட்டு கொண்டே இருக்கு. யா அல்லாஹ் வானம் உனக்கு, இந்த வானம் உனக்கு சொந்தம், பூமி உனக்கு சொந்தம், நீ எங்களை படைச்சது நீ, உன்னுடைய ரிஸ்க நாங்க சாப்பிடுறோம், உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வாழ்வு வாழத்தான் பிரியப்படுறோம் ரப்பே. என்றாலும் எங்களுடைய ஜென்ம விரோதிகள நஃப்சு ஷைத்தானுடைய அந்த தீங்குகளால யாருலா அமைய சமயம் உனக்கு நாங்க மாறு செஞ்சிட ரப்பே. யாருலா எங்களுடைய பாவங்கள் ஒரு புறம் இருக்கு, உன்னுடைய ரஹமத்தை ஆதரவு வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருலா உன்னுடைய மன்னிப்பு, நீ மன்னிக்க கூடியவன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித இரவையில அன்னை ஆயிஷா நாயகி கேட்க சென்றதும் இதுதான், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பையதை நேசிக்க கூடியவன், ஆகையினால எங்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யாருலா யாருலா நாங்கள் எங்க உடல் உறுப்புகளை செய்த சகல பாவங்களை நீ மன்னிச்சு விடல்லா. யாருலா எங்களுடைய பாவங்களை இங்கு மறைத்தது போல மஹஷல் நீ மறைச்சு விடல்லா. யாருலா நாங்கள் உன்னுடைய சுவனபதியில எங்களுக்கு இடம் கொடுல்லா, உன்னுடைய நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளல்லா. யாருலா எங்களுடைய எஞ்சிய காலத்துல நஃப்சு ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும், தீயவர்களுடைய சகவாசங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளல்லா. யாருலா உனக்கு மாறு செய்வதை விட்டு எங்களை நீ காப்பாற்றி கொடு, உன்னுடைய ஏவல்களை எடுத்து நடக்கிற நசீப கொடு. யாருலா எங்களுடைய மனைவி மக்கள் எங்க கண்ணுகளுக்கு நீ குளிர்ச்சியாக்கி கொடு, எங்களுடைய வியாபார வெள்ளாமைகள்ல பரக்கத்து செய், எங்களுக்கு நல்வாழ்வு கொடு அல்லா. ரப்பனாத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கீனா அதாபன் நார் வக்கீன் அதாப சக்ராத் வக்கீன் அதாபல் கபர் வக்கீன் அதாபல் ஹஷர் இரஹ்மதிக யா அசீஸ் யா கஃபார் ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வாலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின் பிரஹ்மதிக யா ரஹமர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி சல்லி அலைஹி வஸல்லம்.